அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் சுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2, காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 8, தலைப்பு எலியா முந்தி வரவேண்டியது. பக்கம் 281 முதல் 287 வரை. நாம் நமது மனதிற்கு முன்பாக ஒரு இருளான படத்தை வரைய வேண்டும் என்பது நமது விருப்பம் அல்ல. முழு சூரிய உதயத்திற்கு முன்னால் வெகு சீக்கிரத்தில் வரக்கூடிய துயரத்தையும் அதைரியத்தையும் நினைத்து அதை சுட்டிக்காட்டுவதைக் காட்டிலும் பெரும் கோபாக்கினை நாளுக்கு பின் வரப்போகிற மகிமையையும் வருகின்ற 1000 வருட யுகத்தின் சந்தோஷத்தையும் நினைப்பூட்டி சுட்டிக்காட்டுவதையே விரும்புகின்றோம். பரிசுத்தவான்கள் ஓரளவிற்காவது அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகளை குறித்து முன்னெச்சரிக்கை செய்யப்படுவது மிகவும் அவசியமானதாகும். ஏனெனில் அப்போதுதான் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது அவர்கள் பயப்படாமலும் நம்பிக்கை இழந்து விடாமலும் இருந்து போராயுதங்களை ஏந்தி அவைகளை எதிர்க்க அறிந்திருப்பார்கள். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இப்போது உள்ள பகற்காலத்தை விட அதிக இருளான காலம் வருகிறபடியால் பகற்காலத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை கிரியைகளை முழு முயற்சியுடன் செய்யவும் தற்காலத்திய ஆசீர்வாதங்களை முழுமையாக பாராட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். உலகின் மீது வீசப்போகிற பெரும் புயலுக்கு முன் இருக்கிற தற்போதைய காலம்தான் எலியா வகுப்பார் கிரியை செய்ய மிகவும் சாதகமான காலமாகும். எலியா யோவான் போன்றோருக்கு வெற்றி தரக்கூடிய காலமாகும். கிருபையிலும் அறிவிலும் வளருவதற்கும் எந்த காலத்தை விடவும் சத்தியத்தை அதிகமாக பரப்புவதற்கும் மிக சாதகமான காலமாகவும் இருக்கிறது. எல்லோரும் வாங்கி படிக்கக்கூடிய அளவிற்கு அச்சிடப்பட்ட முழு ஒத்துவாக்கிய பைபிள்கள், ஒத்துவாக்கிய புத்தகங்கள், சரித்திர புத்தகங்கள், என்சைக்ளோபீடியாக்கள், அகராதிகள், இன்னும் பல குறிப்புகள் அடங்கிய புத்தகங்களையும் இப்போது நாம் பெற்றிருக்கிறோம். இதோடு கூட சுமாரான நகரங்களில் கூட எந்தவித செலவும் இல்லாமல் படிக்கக்கூடிய அளவுக்கு நூலகங்களையும் 1000 வருட யுக அதிகாலை வெளிச்சத்தையும் எல்லா வகுப்பினரும் தாங்களே படித்து சிந்திக்கக்கூடிய தகுதியையும் பெற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேத மாணாக்கர்களின் உதவியை சத்தியத்தை மிகுந்த ஆவலோடு தேடிய மக்கள் உதாரணமாக பெரிய பட்டணத்தார் ஆதிகாலத்தில் பெற்றிருந்ததால் எவ்வளவு கழிப்படைந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட உதவிகளின் மூலமாக தேவனின் வார்த்தைகளையும் திட்டங்களையும் குறைந்த வசதியுள்ள காலத்தில் 1 வருடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை கூட தற்போது 1 நாளில் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரின் பிரசன்னத்தை குறித்தும் வருகின்ற ராஜ்யத்தின் நற்செய்தியை குறித்தும் அறிவிக்கின்ற அறுவடை செய்தியை கொடுக்கின்ற இந்த காலம்தான் எந்த காலத்தையும் விட கிறிஸ்தவர்களின் முழு முயற்சிக்கும் கிரியைகளுக்கும் மிகவும் சாதகமான காலமாகும். நாம் விசுவாசிகளை சந்திப்பதற்கு இடம் விட்டு இடம் செல்வோமே ஆனால் அப்போஸ்தலர் பவுல் 1 மாதத்தில் செய்த பிரயாணத்தை நாம் 1 வாரத்தில் அதிக வசதியுடன் செய்து முடிக்கலாம். நாம் நமது குரலினால் போதிப்போமே ஆனால் யாரையும் கோபப்படுத்தாத படிக்கும் நம்மை யாரும் பயமுறுத்தாத படிக்கும் செய்யலாம். முற்காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிகவும் சொற்பமே. ஆனால் இப்போது பெரும்பாலானோர் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கின்றனர். வெறும் பிரசங்கத்தை காட்டிலும் அச்சடிக்கப்பட்ட சுவிசேஷம் மலிவானதாகவும் படிக்க வசதியாகவும் பெரும்பாலும் அதிக பயனுள்ளதாகவும் இருக்கிறது. சத்தியத்தை அறிய மனதுடையவர்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் செலவு செய்த நேரத்தையும் அதே போல் எடுத்துக் கொள்ளுவார்களானால் அவர்களை காட்டிலும் அதிகமான ஊழியம் செய்ய முடியும். நாம் தற்போதுள்ள அஞ்சல் முறை மூலம் அச்சடிக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பிரதிகளை நண்பர்களுக்கோ அல்லது அந்நியருக்கோ உலகமெங்கும் அதிக செலவின்றி அனுப்பி சத்தியத்தை போதிக்க முடியும். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் கடைசி நாட்களில் உள்ள பேர்சபைகளை பற்றி குறிப்பிடும் போது அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாத காலம் வரும் என்று உறுதியாக கூறுகிறார். 2 தீமோத்தேயு 4:3. இப்படிப்பட்ட நிலைமை
நூற்றாண்டு காலமாக இருப்பது போன்றே தற்போதும் இருப்பது உண்மையே. இன்னும் வரக்கூடிய காலத்திலும் இப்படிப்பட்ட நிலைமை மிக அதிகமாக இருந்து மிக தெளிவாக நிறைவேறி தீரும் என்று எதிர்பார்க்கலாம். பேர் சபையின் விசுவாசத்தை விளக்கி சத்தியத்தையும் தேவத்திட்டத்தையும் போதிக்கிற போதகர்களை பேர் சபை தற்போது பொறுக்க மனதில்லாமல் இருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. அவர்கள் செவித்திணர்வு உள்ளவர்களாகி தேவனுடைய வார்த்தைகளை காட்டிலும் தத்துவங்கள் பரிணாமம் என்று தவறாக அழைக்கப்படுகின்ற மனிதர்களின் கற்பனைகளை விரும்புகிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் உண்மை சத்தியத்தை தடுக்க முடியாததால் ஆரோக்கியமான சத்தியத்தை வெளிக்கு மட்டுமே, அதாவது ரோமபுரி பேரரசின் காலத்தில் எந்த அளவிற்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டனரோ அந்த அளவுக்கு மட்டுமே செவி கொடுக்க கூடியவர்களாய் இருக்கிறார்கள். நாம் சற்று முன்பு பார்த்தது போல அப்போஸ்தலர் பவுல் இந்த யுகத்தின் கடைசி நாட்களில் வரக்கூடிய கொடிய காலங்களை குறிப்பிடுகிறார். மனிதர்கள் இருமாப்புடையவர்களாகவும் சுகபோக பிரியராகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் பணப்பிரியராயும் அகந்தை உள்ளவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் இருப்பார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 3:1-13. மேலும் அவர் சபையில் பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாயும் இருந்து போலி வாதத்தினால் மென்மேலும் கேடுள்ளவர்களாய் ஆவார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். இங்கு பவுல் இடைப்பட்ட காலத்தை பற்றி குறிப்பிடாமல் விசேஷமாக கடைசி காலத்தை குறித்து சிந்தித்து எழுதுவதால் ஆரோக்கியமான உபதேசத்தை கொஞ்சம் கூட பொறுக்க மனதில்லாத கடைசி காலமானது வெகு சமீபத்தில் உள்ளது என்று நாங்கள் கூறுவது நிச்சயமாயிருக்கிறது. மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் சத்தியத்தை பொது சந்தையில் வாங்கவோ விற்கவோ கூடாதபடிக்கு இப்போது இருக்கிறது என்பது பெரும் அளவில் உண்மையாக இருந்தாலும் முற்றிலும் தம்மை ஒப்பு கொடுத்தவர்கள் மாபெரும் ஆலயங்களாக கருதப்படும் கோவில்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அப்போஸ்தலர்கள் காலத்தில் தேவைப்பட்டது போல தற்போது தேவையில்லை என்பதையும் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு பெரிய வாத்திய கருவிகளும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாடகர்களும் தேவையில்லை என்பதையும் அறிந்து கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் அச்சடிக்கப்பட்ட கைப்பிரதிகள் மூலமும் தபால் மூலமும் முந்தைய காலங்களைப் போல் இப்போதும் பொதுமக்கள் சுவிசேஷத்தை ஒவ்வொரு மூலைகளிலும் சந்தைகளிலும் சந்தோஷத்துடன் கேட்கிறார்கள். இதை நாம் இப்போது அனுபவபூர்வமாக பார்ப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தின விசேஷ ஆசிரியரின் கூற்று உணர்த்தவில்லையா? மேலும் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாத காலம் கடைசி காலத்தில் வரும் என்பதை பவுலின் கூற்று உணர்த்தவில்லையா? சிறையில் அடைக்கப்பட்டிருந்த யோவான் ஸ்நானனின் முன்னடையாளமானவர் அனுபவத்திற்கு தொடர்புடையதாக நம்முடைய இந்த காலம் இருக்கவில்லையா? இப்போதுள்ள சுமாரான கிருபையின் காலத்திற்கும் இதில் துன்பங்கள் இல்லாமல் இல்லை. நித்திய நீதியோடு வரக்கூடிய ஆசீர்வாதமான காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் எதை எதிர்பார்க்கலாம்? திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும் உழைப்பாளிகளுக்கு கிடைக்கும் பலனை போன்ற தற்போதைய கிருபை தொடருமா, பெருகுமா அல்லது குறையுமா? இந்த முன்னடையாளங்கள் எதை குறிப்பிடுகிறது என்று நாம் கவனிப்போம். எலியா அல்லது யோவான் ஸ்நானனின் அனுபவத்திலும் வாழ்க்கையிலும் நாம் காண்கின்ற காரியங்கள் சபையின் அனுபவத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக காணப்படுகின்றன. மேலும் சபையின் எதிர்கால பூமிக்குரிய வாழ்வின் சாட்சியங்களுக்கும் கர்த்தர் நமது கவனத்தை திருப்புவதால் இவைகள் முன்னடையாளங்கள் என்று நாம் உணர்த்தப்படுகிறோம். எலியா இவ்வுலகத்திலிருந்து அக்னி ரதத்தினால் எடுத்து கொள்ளப்பட்ட காரியமானது கடைசி காலத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய சபையார் அவர்களது பூமிக்குரிய ஓட்டத்தின் முடிவில் எதிர்பார்க்கப்பட்டபடி ஆவிக்குரிய மகிமை அடைவதையும் உயர்த்தப்படுவதையும் முன்குறிக்கிறது. எலியா சுழல் காற்றினாலே எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சுழல் காற்று துன்பத்தையும் அக்னிமயமான ரதமானது துன்பத்திலிருந்து மகிமையாக தப்பித்து வெற்றியடைவதையும் குறிப்பிடுகின்றது. யோவான் ஸ்நானனின் வாழ்வின் கடைசி கால அனுபவங்கள்
உபத்திரவம் என்ற அம்சத்தின் மூலம் இன்னும் அதிக தெளிவாக குறிப்பிடுகிறது. யோவானுக்கு ஜனங்கள் கீழ்ப்படியாவிட்டாலும் கூட, மத்தேயு 17:12, கொஞ்சம் காலம் அவனை அவர்கள் தேவனின் தீர்க்கதரிசியாகவும் ஊழியக்காரனாகவும் அங்கீகரித்தனர். யோவான் 5:35. மேசியாவின் பிரசன்னத்தை அறிவித்த யோவான், அதற்காகவே சாட்சியாக வந்த யோவானின் மதிப்பு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று கிறிஸ்துவை குறித்து அவர் போதித்ததற்கேற்ப சீக்கிரத்தில் குறைய ஆரம்பித்தது. யோவான் 3:30. ஆகவே இந்த யுகத்தின் முடிவிலும் அப்படியே நடக்க வேண்டும். யோவான் வகுப்பாரின், எலியா வகுப்பாரின் ஊழியமும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதையும் ராஜா பிரசன்னமாகி இருப்பதையும் பிரகடனப்படுத்துவதோடு முடிவடைகிறது. இது இப்போது நடைபெற்று வருகிறது. யோவான் சாட்சியளித்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் இந்த காலத்திற்கு மிகவும் நேர்த்தியாய் அதே அளவில் இசைவாய் இருக்கிறது. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவே வந்து நிற்கிறார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார். யோவான் 1:26, மத்தேயு 3:12. யோவான் ஸ்நானன் தனது செய்தியை அறிவித்து அவரது விசேஷித்த ஊழியம் நிறைவேறின போது அவர் சிறுத்தது, அதாவது மதிப்பு குறைய ஆரம்பித்தது போல, மாம்சத்திலுள்ள சபையும் தன்னுடைய கடைசி செய்தியை கொடுக்கும் போது, அதாவது சபையின் கடைசி அங்கம் தனது ஜீவ பலியை முடித்து திரைக்கு அப்பால் மகிமைக்குள் பிரவேசித்து கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யும் மகிமையின் அங்கமாக ஆகும் வரை அது சிறுக வேண்டும், இயேசு பெருக வேண்டும் என்று யோவான் கூறியது போல, இப்போது மெய்யான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவிருக்கிறபடியால் ராஜா பிரசன்னமாகி இருக்கிறார் என்றும், அவரது ராஜ்யம் பூமியை நிரப்பும் வரை கிறிஸ்து பெருக வேண்டும் என்றும் நாம் உறுதியாக கூறலாம். யோவான் அறிவித்த அறுவடை வேலையும் கோதுமை மணியை சேகரித்தலும் பதரை அடித்தலும் தற்காலத்தில் ஒன்றுக்கொன்று இணையாக நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் செய்ய வேண்டிய வேலையாகிய மேசியாவின் பிரசன்னத்தை அறிவிக்கும் செய்தியை கொடுத்த பிறகு யோவான் ஸ்நானனின் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. ராஜா ஒரு பெண்ணோடு முறைகேடான ஐக்கியம் கொண்டிருந்ததை கண்டித்ததின் நிமித்தமாக யோவான் சிறையில் அடைக்கப்பட்டான். மத்தேயு 14:4. பேர்சபையும் உலக அதிகாரமும் ஒன்றிணைந்து ஐக்கியப்படுதலை வேசித்தனம் என்று வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 17:5. தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் இந்த வேசித்தனத்தை அடிக்கடி சுட்டி காண்பித்தாலும், பெருமளவில் உலகம் சபையை விட்டு விலகி இருந்தாலும், இதே ஐக்கியம் இன்னும் தொடர்ந்து நீடிக்கிறது. ஆபத்து காலம் நெருங்குகிற வேளையில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற கற்புள்ள கண்ணகியாக தங்களை கூறிக்கொள்கிற பேர்சபைகள் உலக ராஜ்யங்கள் பக்கம் சேர்ந்து அவற்றோடு இணைந்திருப்பார்கள் என்றும், தனக்கு முன்னடையாளமான யோவான் ஸ்நானனைப் போல உண்மையான சபையானது தீமையை எதிர்த்து கண்டிப்பதால் பிரபலமடையாமல் அதனுடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படும் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. யோவானும் எலியாவைப் போல ஒரு ஸ்திரீயினால்தான் கொடுமைக்கு ஆளானார். இந்த ஸ்திரீக்கு உதவியாக ஒரு ராஜாவே பிரதிநிதியாகவும் செயல்படுத்தும் கருவியாகவும் செயல்பட்டான். முன்காலத்தின் முன்னடையாளமாக நடந்தது போல உண்மையான சபைக்கும் எதிர்காலத்திலும் அதை போல நடக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இங்கே பேசவை ஒரு ஸ்திரீக்கும் உலக ராஜாங்கம் ஒரு ராஜாவுக்கும் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. உலக ராஜாங்கத்திற்கும் பேசவைக்கும் தற்போது உள்ள நெருங்கிய தொடர்பை தீர்க்க தரிசனம் குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, இன்னும் தீர்க்க தரிசனம் குறிப்பிடுகிறதாவது, மக்களை ஆள இரண்டும் உலக ராஜாங்கமும் பேர்சபையும் பெரும்பாலும் பலகீனமாயும் துன்மார்க்கமாயும் இருந்தாலும், இந்த பெரிய மனிதர்களை தேவன்தான் நியமித்து உயர்குலத்தோராகிய இவர்களுக்கு மக்களை ஆளும் உரிமையை கொடுத்திருக்கிறார் என்ற குருட்டு நம்பிக்கையில் இருத்தலையும், அநீதிக்கும் கொடுங்கோல் தன்மைக்கும் எதிராக கலகம் செய்வதும், நீதி, சுதந்திரம், சம உரிமைகள் ஆகியவைகளை இவர்கள் கோருதலும்,
தேவனுடைய சித்தத்தை எதிர்க்கவே என்பதையும் மிகவும் கவனித்து ஆராய்பவர்கள் கண்டுகொள்ளுவார்கள். எனவே இராஜாங்கங்களும் சபைகளும் வரக்கூடிய புயலாகிய ஆபத்து நாளில் ஒருவருடைய நலனுக்காக ஒருவர் வெளிப்படையாகவோ அல்லது இரகசியமாகவோ ஒற்றுமையை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்வதே அவர்களுடைய நோக்கமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உயர்குலத்தோருக்கும் ஒவ்வொரு நாகரீக நாட்டின் மக்களுக்கும் இடையே நடக்கவிருக்கிற போராட்டம் விசித்திரமானதாக கடந்த கால எந்த அனுபவத்தையும் போல் அல்லாது அடக்கமான பாதுகாப்பான மந்தையை சார்ந்த மக்கள் குழப்பத்தினாலும் அராஜகத்தினாலும் ஏற்படுகிற சமூக சீரழிவுக்கு பயந்து மிக மோசமான ஏகாதிபத்தியத்தையும் நெருக்குதலையும் அடிமைத்தனத்தையும் விரும்புகிறவர்களாய் இருப்பர். இப்படிப்பட்டவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத போராட்டத்தை நசுக்கும் எல்லா பொதுவான முயற்சிகளிலும் சபையோடும் இராஜாங்கத்தோடும் ஐஸ்வர்யவான்களோடும் உயர்குலத்தாரோடும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவர். இப்படிப்பட்ட போராட்டம்தான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தமாகும். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 287 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.